இன்றைக்கு நான் உங்களுக்கு தேன்குளர் செய்து காட்டியிருக்கிறேன். இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி முழு வீடியோவையும் பாருங்க. நான் இந்த தேன்குளர் செய்கிறதுக்கு மைதாமா எடுத்துருக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து எந்த கப்பாலையும் எடுக்கலாம். நான் வந்து இந்த கப்பால் ஒரு கப் மைதா எடுத்துருக்கிறேன். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கடலைமா எடுத்துருக்கிறேன். கடலைமா கணக்க போடக்கூடாது, நீங்கள் எடுக்கிற கேட்ட மாதிரி போடுங்கோ. நான் வந்து இது ஒரு கப் எடுத்ததால் அதில் 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு இதில் வந்து அதே மாதிரி 5 டேபிள் ஸ்பூன் தயிர் இருக்குது, தயிரையும் இதில் போடுறேன். தயிர் கடலைமா மைதாமா மூண்டையும் போட்டுட்டேன். போட்டுட்டு இப்படி கொஞ்சமாக உப்பு போடுறேன். அந்த 2 விரலால் எடுத்து போடுற மாதிரி அளவுக்கு உப்பு போடணும். போட்டுட்டு நல்லா இந்த தயிரோடு இந்த மாக்கள் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த போட்ட மாக்கள் எல்லாத்தையும் தயிரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறேன். நான் இதில் பச்சை தண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இட்லி பதத்துக்கு குளிச்செடுக்க போகிறேன். தண்ணி கணக்க விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இட்லி பதத்துக்கு குளிச்செடுக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் அப்பச்சோட ஒன்றுமே போட இல்லை. குளிக்கிறதுக்கு நாங்கள் குளிக்க வைக்க போகிறேன் இதை. அப்போ அதால் ஒன்றுமே போட தேவையில்லை. இப்படி கட்டிகள் இல்லாமல் அந்த கட்டிகள் இருக்கக்கூடாது, இல்லாமல் நல்லா குழச்செடுத்துருக்கிறேன். குழச்செடுத்து போட்டு நாங்கள் இப்படியே ஒரு 8-10 மணிக்கெல்லாம் குளிக்க வைக்கணும். இது வந்து கலர் ஒன்றுமே இப்போ போட தேவையில்லை. இது வந்து புளிச்சி வரட்டுக்கும் இப்படி இட்லி பதத்துக்கு ஏற்ற மாதிரி குழச்சி வைக்கணும். இது வந்து நல்லா புளிச்சி வரட்டுக்கும். நான் வந்து இன்றைக்கு பின்னேரம் குழச்சி வைக்கிறேன். நாளைக்கு காலமே தான் சுட போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து இதை குழச்சி வைக்கிறேன். இதை நல்லா புளிச்சி வரட்டும். இப்போ இந்த தேன்குளலுக்கு குழச்சி வச்சமா வந்து நான் நேற்று குழச்சி வச்சேனான். இப்போ இன்றைக்கு பொரிச்செடுக்க போகிறேன். இது வந்து 8-10 மணித்தியானம் குளிக்க விட்டா காணும். நானும் குளிக்க வச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா குளிச்சிருக்குது பாருங்க. மா பொங்கி இருக்கிறதுலையே தெரியும் புளிச்சிருக்குதுன்னு சொல்லி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் முதல்ல என்ன செய்ய போகிறேன்னா சீனிப்பாக காய்ச்ச போகிறேன். இந்த பொரிக்க முன்னம் ஜிலேபியை பாருங்க, நல்லா புளிச்சு வந்துருக்குது. இப்படி புளிச்சு வரணும். இந்த தேன்குளலுக்கு வந்து சீனிப்பாக காய்ச்சறதுக்கு நான் எந்த கப்பால் மா எடுத்தனோ அதே கப்பால் வந்து 1 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன். அதை நான் சட்டிக்க போடுறேன். இந்த மடுப்பு ஒன்றும் பண்ண இல்லை, சட்டிக்க போடுறேன். போட்டுட்டு அதே கப்பால் 1 கப் தண்ணி விட போகிறேன். 1 கப் தண்ணி விட்டால் காணும். விட்டு நான் அடுப்பை ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணி அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் விட்டுருக்கிறேன். விட்டுட்டு இது கொதிக்கட்டுக்கும். முதல் இந்த சுகரும் தண்ணியும் சேர்ந்து கரைஞ்சி கொதிக்கட்டுக்கும். இப்போ இந்த சுகரையும் தண்ணியையும் விட்டு நல்லா கொதிச்சு கொண்டு வருது. இப்போ இந்த டைமில் நான் வந்து ஒரேஞ்ச் கலர் எடுத்துருக்கிறேன். ஜிலேபிக்குரிய கலர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போடணும். நிறைய போடக்கூடாது. ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். கலரை போட்டுட்டு இதில் 3 இலக்காயை சும்மா குத்தி வச்சுருக்கேன். நல்லா குத்தணும் பண்ணல, சும்மா குத்தி வச்சுருக்கிறேன். விருப்பம் இல்லாதவே போட தேவையில்லை. இது வாசம் நேரக்கும் போட்டு அதால் போடுறேன். போட்டுட்டு இதில் நான் குங்குமப்பூ இருக்குது. இது வந்து இருந்தால் போடலாம், இல்லையெண்டா கலர் மட்டுமே போடலாம். அப்படி எடுத்து கொஞ்சம் போடுறேன். இது நல்லா கலர் கொடுக்கும், அதுவும் வாசமும் கொடுக்கும். அதான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது வந்து 1 கம்பி பதத்துக்கு காய்ச்சி எடுக்க போகிறேன். கையில் தொட்டு தொடையக்குள்ளே ஒட்டுவோம். அதுதான் 1 கம்பி பதம் நான் காட்டுறேன். இது காய்ச்சி வரட்டும். இப்போ இந்த சீனிப்பாக வந்து நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு 15 நிமிஷமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ 1 கம்பி பதத்துக்கு வந்துட்டது பாருங்க. இப்போ எடுத்து பார்த்தாலே தெரியும் 1 கம்பி பதம் ஒட்டுறேன். ஒட்டி கொண்டு வருது. இப்படி 1 கம்பி பதத்துக்கு காய்ச்சி எடுக்கணும். இப்படி இந்த பதத்துக்கு இருக்கணும். கலர் வந்து நான் போட்ட கலர் அவ்வளவுதான். குங்குமப்பூவிலிருந்து வந்த கலர் நல்ல நிறைய கலர் கொடுக்குது. குங்குமப்பூ போட்டால் அப்படி நல்ல கலராக வரும். இப்போ நான் 2 ட்ராப் லெமன் விட போகிறேன். அடுப்பை ஊ பண்ணி போட்டு ஏனெண்டா கட்டி வைத்தாமல் பாகு இருக்கும். இதே பதத்தோடு நாங்கள் எப்படி ஓ பண்ணுறோமோ அதே கணக்கோடு இருக்கும் பாகு கட்டி வைத்தாமல். அதால் தான் 2 ட்ராப் புளி விடுறது. இப்போ இந்த ஜிலேபியை பொரிச்செடுக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் ஃபேன் வச்சு இப்படி ஃபேன் தான் வைக்கணும். வச்சா தான் வடிவாக நாங்கள் போட்டெடுக்கலாம், பொரிச்செடுக்கலாம். அதுக்கு வந்து அடுப்பு ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு ஒயில் விட்டுருக்கிறேன். ஒயில் கொதிக்கட்டுக்கும். அதுக்குள்ளே நான் வந்து இந்த சோஸ் விட்டு வைக்கிற பொட்டில் எடுத்துருக்கிறேன். இல்லைன்னு இந்த பொட்டில் இல்லையன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக வந்து பிளாஸ்டிக் கவர்லேயும் போட்டு புளியலாம். நான் வந்து இந்த சோஸ் விட்டுருக்க பொட்டில் இருக்குது எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து புளிச்சிருக்கிற மாவை விட போகிறேன். இப்போ நான் இந்த புளிச்ச மாவை இதுக்குள்ளே விட்டு ஃபுல்லாக விட்டுருக்கிறேன். விட்டுட்டு ஒயில் வந்து நல்லா கொதிக்குது.
கொதிச்ச உடனே நாங்கள் புளிஞ்சு ரவுண்டா உங்களுக்கு எந்த அளவு பெருசு வேணுமோ அந்த அளவு பெருசுக்கு புளிக்கலாம். புளிஞ்சிட்டு கடைசியாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விடுவோம். இப்படி நான் ரெண்டு மூணு போட போகிறேன். உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அதே டிசைனில் செய்து கொள்ளலாம். அடுப்பை வந்து கூட்டி வைக்கக்கூடாது, கணக்காக வச்சுட்டு ஆயில் வந்து கொதிச்சு கொண்டு வந்தால் சரி. இப்போ விட்டு அந்த புளிஞ்சி விட்டு ஒரு நிமிஷத்தில் பாருங்க மேலே வந்துடுது. மேலே வந்தோடனே மெட்ட பக்கம் திருப்பி விடணும். இப்படியான ஃபேனில் செய்தால் தான் இப்படி புளிஞ்சி கூட வழியாக வரும். இப்படி பொரிஞ்சு வரட்டுக்கும் இது நல்லா. இப்போ மற்ற பக்கமும் திருப்பி விட்டு பொரிய விட்டு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக ஃபேன் எடுத்த உடனே தெரியும் இப்படி மொறு முரண்டு இருக்கணும். இப்படி இருக்கணும். இதை நான் அப்படியே சீனிப்பாவுக்குள்ளே சேர்க்கப்படுற சூட்டோட சீனிப்பாவுக்கு சேர்த்து ஒரு நிமிஷம் போடணும். அப்படியே சீனிப்பாவுக்குள்ளே நான் சேர்க்குறேன். சீனிப்பாவுக்குள்ளே போட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுட்டு நாங்கள் வெளியில் எடுக்கணும். இப்படி நான் எல்லாத்தையும் பொறிச்சு பொறிச்சு அதில் போட்டு எடுக்க போகிறேன். பொரிய போட்டு அதை தேன்குழையெல்லாம் வெளியில் எடுத்து போட்டு நாங்கள் இதுக்குள்ளே சீனிப்பாவுக்குள்ளே போட்டுட்டு நான் இன்னும் கொஞ்சத்தை பொரிய விட்டுருக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம் ஆகிட்டுது. நான் இப்போ இதை வெளியில் எடுக்க போகிறேன். சீனிப்பாவிலேருந்து சீனிப்பாவிலேருந்து நான் வெளியில் எடுக்கிறேன். இப்படி வந்துருக்குது மாப்பிள்ளைக்கு வைக்க முன்னம் வந்து கலர் கூட இல்லை தரங்கு இப்படி வருதுன்னு சொல்லி கரை நிரம்பிடக்கூடாது. சீனிப்பாவுக்குள்ளே போட்டு கரை நிரம்பிடக்கூடாது. ஒரு நிமிஷம் மாற்றி மாற்றி போட்டுட்டு எடுக்க வேண்டியதான். இப்படி நான் எல்லாத்தையும் பொறிச்சு சீனிப்பாவுக்கு போட்டு போட்டு எடுக்க போகிறேன். இப்போ நான் ஒரு கூட்டி செய்யணுங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். முதல் ரவுண்டாக போடணும். ரெண்டு மூணு ரவுண்ட் சுற்றணும். முதல் சுற்றி போட்டு மேலால் த்ரீ ரவுண்ட் ரவுண்டாக போடணும். இன்னொன்று போட்டு காட்டுறேன். முதல் மூன்று நாள் ரவுண்ட் சுற்றணும். சுற்றி போட்டு மேலால் இப்படி பொருள் சைக்கிள் அப்படி சுற்றி கொண்டு வரும். முதல் சுற்றி விட்டதும் ஒரு நிமிஷத்துலேயே பொறுக்கிட்டு ஒரு பக்கம் இப்போ மற்ற பக்கம் திருப்பி விட போகிறேன். எல்லா தேன்குழையிலையும் பொறிச்சு இப்படி சீனிப்பாவுக்கு போட்டு எடுத்துட்டேன். பாருங்க கலரை பாருங்க. ஒயிட்டாக பொறிச்சேன்னா சீனிப்பாவுக்கு கூட கலர் தேன்குழலின்ற கலருக்கு வந்துட்டுது. இப்படி தான் வரும். நான் எல்லாத்தையும் பொறிச்சு சரியாக வந்தது. சீனிப்பாகவும் நான் போட்டோமா எல்லாமே சரியாக வந்தது. இது வந்து கன நேரம் சீனிப்பாவுக்கு ஊற வைக்கக்கூடாது. அப்படியே போட்டுட்டு திருப்பி போட்டுட்டு எடுத்து இதுக்குள்ளே வேறு பிளேட்டுக்குள்ளே மாற்றி விடணும். இல்லைன்னு சொன்னால் அந்த நசிஞ்ச மாதிரி வந்துடும். இது நல்ல முறை முரண்டி இருக்கும். இப்படி போட்டு எடுத்து வச்சா இப்படி இந்த மிக்ஸ் எல்லாம் கணக்காக போட்டு நீங்களும் இப்படி செய்து தாருங்கோ. இப்படி நல்ல டேஸ்ட்டாக வரும் தருங்கோ.